பணம் கொடுத்தவங்க தலையிலே கை வைக்கிற கணக்கா? அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற? இங்க பாரு வனிதா, எனக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அத நீ வளைச்சு போட பாக்குற. எனக்கு வேணும்னா டையெல்லாம் கட்ட தெரியாம இருக்கலாம், ஆனா குடும்பத்தை எப்படி காக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வேணும்னா பார்ட்டிக்கு அலங்காரம் பண்ண தெரியாம இருக்கலாம், ஆனா என் புருஷனை எப்படி பாசத்தோட பாதுகாக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பர்த்டே ஃபங்க்ஷன்ல வேற ஒருத்தியோட புருஷ வீட்டு அலங்காரம் பண்றது, கேக் வெட்டுறது, என்ன இதெல்லாம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது உனக்கே சரின்னு தோணுதாடி? இத பாரு வனிதா, நீ வேணும்னா அவரை முன்னாடி காதலிச்சிருக்கலாம், ஆனா இப்போ அவரு ஏன் புருஷ? அவருக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், ஆனா அவரை மட்டும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அவருக்காக எப்படி வேணாலும் போராடுறதுக்கு என் மனசுல தைரியமும் இருக்கு, டெம்போ இருக்கு. அத நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ சீதா. என்ன சீதா, நான் பாட்டுக்கு சும்மா இருக்கேன்னு நீங்க பாட்டுக்கு என்ன பத்தி ஏதேதோ கேவலமா பேசிட்டு இருக்கீங்க? இதோ பாருங்க, நீங்க எதை கேட்கணும்னாலும் ராம் கிட்ட போய் கேளுங்க, கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சது அவருதான். ஏய், அவரை பத்தி பேசுன, அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் எந்த சூழ்நிலையிலயும் எனக்கு துரோகம் செஞ்சதும் இல்ல, அப்படி செய்யவும் மாட்டாரு. ஏன் செய்ய மாட்டாரு? ராம் கே மேல இருக்கிற காதல் இன்னும் மறக்க முடியல. அவர் மனசுல இப்பவும் நான் தான் இருக்கேன். அதனாலதான் எனக்கு ஒண்ணுனதும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டாரு. கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டா அதுக்கு பேர் காதலா? அது ஒண்ணும் காதல் இல்ல, மனிதாபிமானம். அத நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் என் மேல இருக்கிற பாசத்தினாலயும் என்கிட்ட பேசணுங்கிற நினைப்புலயும் தான் உன்னை ஏமாத்தி சுரேஷ்னு என்கிட்ட போன்ல பேசினாரு. ஐயோ, ஏய், உன் நினைப்பு வேணா அப்படி இருக்கலாம். அவர் சுரேஷ்னு சொல்லி உன்கிட்ட போன்ல பேசும்போது அவர் பக்கத்துல நானும் இருந்தேன். எங்க உண்மை தெரிஞ்சா நீ வேதனை படுவியோன்னு நினைச்சுதான் போன்ல அவர் அப்படி பேசினாரு. ஆனா உன் மேல இருக்கிற காதலால இல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ராம் உங்க மேல பாசம் எல்லாம் இல்ல. அவர் உங்க மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு, நாடகம் ஆடுறாரு. ஏன்னா அவர் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணல. அவர் இன்னும் என்னதான் காதலிக்கிறாரு? உங்களை அவருக்கு பிடிக்கவே இல்ல. நான் தான் இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்க பாரு வனிதா, நீ கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை இல்ல. ஆமா, எங்க குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஓம் பத்தி ஏன் இப்படி எல்லாம் தடுமாறி கிடக்குது? என் மேல பாசம் இல்லாம தான் அவர் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்காரா? இதெல்லாம் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. இத பார், நான் கால அடிபட்டு கிடக்கும் போது எத்தனை நாள் ராத்திரி பகலுமா அவர் என் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டாருன்னு உனக்கு தெரியுமா? அவரை நினைச்சிருந்தா என்னை பாத்துக்கிறதுக்கு நர்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா அவரு கண்ணை இம காப்பாத்துற மாதிரி என்னை நல்லா பாத்துக்கிட்டாரு. இது பாசம் இல்லையா?
இத பார் வனிதா, என்னால நடக்க முடியாம இருந்தபோது என் கைய பிடிச்சு அவர் நடக்க வச்சாரு. அவருக்கு எமேல பாசம் இல்லாமே நடக்க வச்சாரு. அவருக்கு எமேல பாசம் இல்லனா ஏன் இப்படி எல்லாம் செய்ய போறாரு? இத பார், இதுக்கு மேலயோ காதல் கத்திரிக்கான நினைச்சிட்டு இருந்த நல்லா இருக்காது. அவருக்கு மேல காதல் இருந்திருந்தா உன்னை எப்பவோ தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா உன்னை அவரு கண்டிக்கவே இல்ல. காரணம், உமேல காதலே இல்ல. உன்னோட இந்த கேவலமான புத்திய மட்டும் என் அத்துக்கிட்ட சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சொடக்கு போற நேரத்துல இங்கேந்து வெளியில அனுப்பிடுவாங்க. ஆனா நான் ஏன் அப்படி செய்யல தெரியுமா? அத்தை, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. உனக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி தரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் இதை மட்டும் அத்தைகிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். அதனாலதான் இது வரைக்கும் நான் இவ்ளோ பொறுத்துட்டு இருக்கேன். இத பார், இந்த வீட்டு கௌரவத்துக்காக நான் தலை குனிஞ்சு நடப்பேன். ஆனா இதுவே என் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணுனா தலைய எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். ஜாக்கிரத. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எப்படிப்பட்ட குடும்பத்துல எப்படிப்பட்ட ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீங்களே முடிவெடுப்பீங்களா? இன்னொரு வீட்டு பொண்ணு இங்க தங்க வைக்க கூடாதுன்னு அன்னைக்கே நான் சொன்னேனே சித்ரா. அப்ப நீ என்ன சொன்ன? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிட்ட லட்சணம் இதுதானா? ஏதோ அந்த பொண்ணு அனாத தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு பார்த்தா அவ ஏ சீதா வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்கா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண பார்த்திருக்காவ. நான் இனிமே சும்மா விட மாட்டேன். இந்தா இப்பவே போய் அவ பெட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கி வெளியே எறிய போற பாரு. ஐயோ அத்தை, அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல அத்தை. கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களே. என்ன நடக்கல? சீதா வாழ்க்கை கெட்டு போற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரி நடக்க நாங்க விட மாட்டோம். வனிதா வந்தது ஒரு நல்ல விஷயம்தான். என்ன சொல்ற சித்ரா? இந்த மாதிரி பாவம் பண்ற பொண்ணை பார்த்து அவ வந்தது நல்லதுக்குன்னு சொல்றியா? நீங்க எப்பவும் சொல்லுவீங்களே நடக்கிறதெல்லாம் நன்மைக்குத்தானே, அதே மாதிரிதான் அத்த. அவ இந்த வீட்டுக்கு வந்தது நல்லதுக்கு தான். முடிவா என்னதான் சொல்ல வர? சீதா பயந்த சுபாவம் உள்ளவ, சகிப்புத்தன்மையானவ, எதையும் பொறுத்துக்குவா, யாரையுமே எடுத்தறிஞ்சு பேச மாட்டா. அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த வீட்டுல நம்ம பொறுப்பு என்ன, கடமை என்னன்னு தெரிஞ்சவளுக்கு அவ உரிமை என்னன்னு தெரியலையத்த. அவளை யார் வேணா சுலபமா ஏமாத்திட முடியும். அப்படி இல்லாம சீதா சுயமா தைரியமா முடிவெடுக்கணும். அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அத அவளே எதிர்த்து நிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது இன்னைக்கு நடந்துருச்சத்த. தன் புருஷனை வனிதா தட்டி பறிச்சிருவாளோன்னு கோபமாகி அவளை திட்டினா பாருங்க, அதுல ஒரு ஆவேசம் இருந்துச்சு. அத நான் பார்த்த குட்ட குட்ட குனிச்சிட்டு இருந்தவ குபீர்னு கோபத்துல பேசுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அத்தை, ரொம்ப சந்தோஷப்பட்ட.
இன்னும் கொஞ்ச நாள் வனிதா நம்ம வீட்டுல இருந்தானா அவ என்ன தப்பு பண்றான்னு நம்ம சீதாவுக்கு புரிய வச்சிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மருமக எதை வேணாலும் சமாளிச்சிருவாங்கிற நம்பிக்கை நமக்கும் வந்துடும். வனிதா தப்பு பண்ணிட்டானு அவளை நம்ம வெளியில அனுப்புனா அவ இப்ப ரோட்ல போய் தான் நிக்கணும். ஒரு பொண்ணு நடுத்தருவுல போய் நிக்கிறதுக்கு நாம காரணமா இருக்கணும். தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வனிதா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கணும் அத்த, பிளீஸ். ஆமா அத்த, சீதா இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும், தன்னை புரிஞ்சுக்கணும். அதுக்காக வனிதா இங்க இருக்கிறதுக்கு சம்மதிங்க அத்த. சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யுங்க, ஆனா ஏ சீதாவுக்கு ஏதாவது நடந்தா உங்களையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரத. ராம், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும். மறுபடியும் என்னாச்சு வனிதா? உண்மைய சொல்லு ராம், என்ன நீ உண்மையா காதலிச்சியா இல்லையா சொல்லு ராம். ஏன் பேசாம நிக்கிற வனிதா? நான் தான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லிட்டேனே, ஏன் மறுபடியும் தொல்லை பண்ற? இல்ல ராம், இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நான் உண்மைன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த நம்பிக்கை போயிடுச்சு. நீ பொய் சொல்றியோன்னு தோணுது, நீ நடிக்கிறியோன்னு படுது, சந்தேகமா இருக்கு. அட்லீஸ்ட் இப்பவாவது உண்மையை சொல்லு. உன் மனசுல நான் தானே இருக்கேன், என்னராம் பேச மாட்டேங்கிற? நீ என் காதலுக்காக ஏங்கிட்டு இல்லையா? என் நினைப்பு உனக்கு வரலையா? நான் உன் வாழ்க்கையில இருக்கிறோன்னு உனக்கு தோணலையா? என்ன ராம், ஏன் ராம் இப்படி இருக்க? என்னையும் ஏத்துக்க முடியாம அந்த சீதா கூட வாழ முடியாம நடுவுல உண்மைதான். நீ சொல்றது எல்லாம் உண்மைதான். நான் உன்னை காதலிச்சது உண்மை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சது உண்மை, அது நடக்காம போனதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் வேதனை பட்டதும் உண்மை. எப்போ சீதா இந்த வாழ்க்கையில வந்தாலோ உன்னை அப்பவே நான் மறந்துட்டேன். நீ நம்புறியோ இல்லையோ, நீ என் வாழ்க்கையில இல்லவே இல்ல. உன் நினைப்பு எனக்கு சுத்தமா இல்ல. இதுக்கப்புறம் உன்னை காதலிச்சத நான் எப்படி நினைப்பேன் சொல்லு? சீதா எனக்கு அன்பு பாசம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கான். அந்த மாதிரி பொண்டாட்டி இருக்கிறப்போ உன்னை நினைக்கிறது பெரிய துரோகம். என் மனசுல இருந்து உன்னை எப்பவும் தூக்கி போட்டுட்டேன். என் வாழ்க்கையில உனக்கு இடமே இல்ல. இது எல்லாம் உனக்கு நேரடியா சொல்லணும்னு நான் எப்பவும் நினைச்சேன். ஆனா நீ உடம்பு சரியில்லாதவ, எங்க நான் சொன்னா மறுபடியும் உன் உடம்பு கெட்டு போயிடுமோன்னு உன்கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஆனா சீதாவுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரியும். எஸ், எல்லா உண்மையும் தெரியும். ஒருவேளை அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் கொடுத்துருக்க மாட்டா. உனக்கு என் மேல கெட்ட எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உன்னை வெளியே அனுப்பிட சொன்ன. ஆனா அவதான் வேண்டான்னு சொன்னா. ஏன்னா நம்பிக்கை, என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. நீ இந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி உன்னை தான் சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டா. நான் கூட உன்னை அந்த மாதிரி பாத்துக்கவே இல்ல. ஆனா அவ உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டா. உனக்கு என்னைக்காவது உண்மை தெரிய வரும்னு அவ சொன்னதுனாலதான் நான் எந்த விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லல. உன்கிட்ட நான் காட்டினது
ஒரு சாதாரண மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல காட்டுற மனிதாபிமானம் மட்டும்தான், மனிதாபிமானம் மட்டும்தான். மத்தபடி காதல் கீதல் கன்றாவி எதுவுமே இல்ல. எஸ், எதுவும் இல்ல. உனக்கு நான் நல்ல நண்பன் மட்டும்தான். இப்பவாவது அத புரிஞ்சுக்கிட்டு என்ன மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்ணாத. சாரி. சித்ரா அத்தை, மிளகு போட்டு பால் கொண்டு வர சொன்ன சுமித்ரா கிட்ட. சுமித்ரா கொண்டு வர. சரி, இதோ வந்துட்டாளே. அத்தை இந்தாங்க, மிளகு தட்டி போட்டிருக்கேன், சாப்பிடுங்க. சரிம்மா. சென்னம்மா, சென்னைக்கு இந்த நேரத்துல பேக்கோட வந்திருக்க? நான் கிளம்புறேன் ஆண்டி. வனிதா, எங்க போற? எங்கேன்னு தெரியல, ஆனா இங்க இருக்க கூடாதுன்னு மட்டும் தெரியுது. என்னாச்சு? உன்னை யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ஆண்டி, என்னை யாரும் ஒண்ணு சொல்ல. அப்புறம் ஏன் இங்க இருந்து போற? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆண்டி, ஆனா என்னாலதான் எல்லாருக்கும் பிரச்சனைன்னு தோணுது. ஏன் அப்படி நினைக்கிற? உன்னால யாராவது பிரச்சனைன்னு சொன்னாங்களா? இல்ல ஆண்டி, அவங்க வாய் திறந்து சொல்லாதது அவங்களோட பெரிய மனசு. நான் எவ்வளவு நாள் இங்க இருக்கிறது சொல்லுங்க. அதனாலதான் வேற எங்கேயாவது போலான்னு கிளம்பிட்டேன். வனிதா, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? யாரும் இல்லாத அனாதையா இருந்தப்போ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆதரவு கொடுத்தீங்க. உங்க வீட்டு பொண்ணுக்கு மேல என்னை பாத்துக்கிட்டீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க கடனை என்னால தீர்க்க முடியாது. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இங்கேயே இருந்து
உங்களுக்கெல்லாம் நான் தொந்தரவு கொடுக்கிறது. அதனாலதான் நான் கிளம்பிட்டேன். அதெல்லாம் சரி, எங்க போவ, என்ன பண்ணுவ? எனக்கு தெரியல ஆண்டி, ஏதாவது பண்ணணும். தயவு செஞ்சு என்ன அனுப்பி வச்சிருங்க. வனிதா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். உன் வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்லித்தான் நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, உன் உடம்பும் சரியில்லை, உன் நிலைமையும் சரியில்லை. அது மட்டும் இல்லாம இந்த ராத்திரி நேரத்துல ஒரு வயசு பொண்ண தனியா அனுப்புனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கம்மா, எங்களை பத்தி என்னன்னு சொல்லுவாங்க? அத பத்தி நீ கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. என்னை யாரும் தடுக்காதீங்க. தயவு செஞ்சு என்ன அனுப்பி வச்சிருங்க. வனிதா, இப்படி பேசினா என்னமா அர்த்தம்? நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமைய யோசிச்சு பாரு. இந்த நேரத்துல நீ எங்க போவ? இந்த ஊர்ல உனக்குன்னு யார் இருக்காங்க? நான் இருக்கேன் ஆண்டி.